ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த காஸ்மிக் குட். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் என்றால் ஒரு வெர்சஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம டெட் சீட் சென்ட்ரி வெர்சஸ் சூப்பர்மேன் பிரைம் 1 மில்லியன். நம்ம டெட் சீட் சென்ட்ரியால சூப்பர்மேன் பிரைம் 1 மில்லியன் வின் பண்ண முடியுமா, இல்ல சூப்பர்மேன் பிரைம் 1 மில்லியனால டெட் சீட் சென்ட்ரியை வின் பண்ண முடியுமா? ஸோ இதைத்தான் அலசியா ஆய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெட் சீட் சென்ட்ரி பத்தி பார்த்தலாம். ஸோ இந்த டெட் சீட் சென்ட்ரி எப்படி வரான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட்ரியை பார்த்தீங்கன்னா எல்லாமே கொண்டுடுறாங்க. ஸோ அதாவது அவர் இம்மார்டல் தான், ஸோ இருந்தாலும் கொண்டுடுறாங்க. ஸோ அதாவது நம்ம டோர், அவெஞ்சர்ஸ், ஸோ எல்லா அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மென், ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம சென்ட்ரியை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாங்க. ஸோ கொலை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சூரியன்ல விட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவர் உயிரோடு வந்துடுவார். ஏன்னா இவர் ஒரு இம்மார்டல், ஸோ இதனால உயிரோடு வந்து நம்ம பூமியில் வந்து இறங்குறாரு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போகலிப்ஸ், இந்த டெத்து, ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா டெட் சீடுங்கிற ஒன்றுக்குது, ஸோ லைஃப் சீடு ஒன்றுக்குது, டெத் சீடு ஒன்றுக்குது. ஸோ இந்த லைஃப் சீடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆயிரும். அதே மாதிரி டெட் சீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈவில்னஸ் ஆகும், அதே சமயம் அதுக்கு ஈக்குவலான பவர் இருக்கும். ஸோ ரெண்டுமே அந்த லைஃப் சீடு, டெட் சீடு ரெண்டுமே ஈக்குவலான பவர் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம டெட் சீட் சென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டெட் சீடு அப்படிங்கிற ஒரு பவர் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவர் டெட் சீட் சென்ட்ரி அப்படின்னு மாறிடுறாரு. ஸோ உடம்புல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடுது. ஸோ அதே சமயம் ஹேர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மாறிடுது. ஸோ நினச்சி பார்க்க முடியாத அளவு ரொம்ப ரொம்ப ஈவில்னஸ் ஆகுறாரு இவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்தாலே ஆர் ரைட்டர் அந்த மாதிரி தான். ஸோ காமிக் புக்கே ஆர் ரைட்டர் மாரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கொடூரமாக கொலை பண்ணுறதுல கில்லாடின்னு சொல்லலாம். ஸோ நம்ம டோருடைய ஹேமரே பார்த்தீங்கன்னா நிறுத்திக்கிறாரு அவரோட டெலிகனிசிஸ் பவர் வச்சு. நம்ம சாதா சென்ட்ரியால் அதெல்லாம் முடியவே முடியாது. ஸோ டெலிகனிசிஸ்லாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அவருக்கு, அந்த டெஸ்டிட் சென்ட்ரிக்கு. சாதா சென்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பெருசாகாது. ஸோ பயங்கரமாக தான் இருக்கும், இருந்தாலும் டெட் சீட் சென்ட்ரிக்கு அதை வர கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இவருடைய பவர்ஸில் என்னென்னு பார்த்தலாம். ஸோ இவருடைய பவர்ஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குதோ அது எல்லாமே இருக்கும். அதே சமயம் இந்த நிறையா பவர்ஸ் இருக்கும், மேக்னட்டிசம். ஸோ மேக்னட்டோ என்னென்னலாம் பண்ணுவாரோ, ஸோ அது எல்லாமே அவரால் பண்ண முடியும். ஸோ நம்ம சாதா சென்ட்ரியால் மேக்னட்டோ அளவு பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் டெட் சீட் சென்ட்ரி பார்த்தீங்கன்னா மேக்னட்டோ அளவு, மெட்டல் கண்ட்ரோலிங் அண்ட் டெலிகனசிஸ் எல்லாமே அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ முன்ன சொன்ன மாதிரி அதுக்கு உதாரணம் நம்ம மேல்நீர் ஹேமர் தான். ஸோ மேல்நீர் ஹேமரே பார்த்தீங்கன்னா நிறுத்திக்கிறாரு. ஸோ டோல் பார்த்தீங்கன்னா அந்த மேல்நீர் ஹேமர் தூக்கி வீசுவார், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி நிறுத்துவார். ஸோ அது பார்த்தீங்கன்னா செம்மையாகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம். ஏன்னா ஓடினோடைய மேஜிக்லாம் தடுக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், கிராட்டஸாலே அது தடுக்க முடியாது. ஸோ அந்தளவு ஒரு பவரை பார்த்தீங்கன்னா நம்ம டெட் சீட் சென்ட்ரி தடுத்துக்கிறாரு. ஸோ அப்படின்னா இவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஸ் இருக்கும்னு நீங்களே நினச்சி பார்த்துவாங்க. அண்ட் ஸ்ட்ரென்த், ஸோ நம்ம சாதா சென்ட்ரிக்கே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடான ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா அதை விட மேலே இருக்குது. ஸோ இவர் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. டோரை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு அடிப்பார். ஸோ அந்த மாதிரிலாம் பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்குது. அண்ட் டெலிபதி, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸுக்குறதுல அவரை வர கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா அவர் டெலிகனிசிஸ் பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்கிரேட் ஆகிக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த டெலிபதி பவரும் ஸோ நம்ம சென்ட்ரிக்கிட்டே இருக்குது. ஸோ அது இருந்தாலும் இந்த டெட் சீட் சென்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் ரீஜென்ரேட்டிங் ஹீலிங் ஃபேக்டர், ஸோ ஹீலிங் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய தலையை பிச்சு மூளையில் வச்சு என்னமோ வேலையில் செஞ்சுட்டுப்பார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்ரேட்டரான சீனு. அதே சமயம் ஒரு ஹீலிங் ஃபேக்டர் எந்த அளவு இருக்குது அப்படின்னு காமிக்கிற ஒரு இது. நம்ம சாதா சென்ட்ரிக்கு அவ்வளோ ஹீலிங் ஃபேக்டர் இருக்காது, ஆனால் டெட் சீட் சென்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. நம்ம டெட் பூல் அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ தலையை வெட்டினா கூட பார்த்தீங்கன்னா தலை அப்படியே ரீஜெனரேட் ஆயிருன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்தளவு டெட் பூல் மாதிரியே இவர் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆக முடியும். அண்ட் ஒரு இம்மார்டல் வர இவர். ஸோ பொதுவாகவே நம்ம சாதா சென்ட்ரியை பார்த்தீங்கன்னா யாராலுமே தடுக்க முடியாது. நம்ம அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மென்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே வந்தால் கூட நம்ம சாதா சென்ட்ரி தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த டெட் சீட் சென்ட்ரி பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலேன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப மேலேன்னு சொல்ல முடியாது, நம்ம வாய்டுக்கு ஈக்குவலாக இவரால் சண்டை போட முடியும். ஸோ வாய்டை விட கொஞ்சம் பவர் அதிகம் தான் சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் வாய்டுக்கு ஈக்குவலான ஒரு பவர் இவருக்கும் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் பிரைம் 1 மில்லியன் கூட ஃபைட் பண்ண முடியுமா, ஸோ அதை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர்மேன் பிரைம் 1 மில்லியன் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இவரை பற்றி நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆள் தான். இருந்தாலும் அவர் அதிகமான காமிக்ஸில் வரலை. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறன்னா நம்ம சாதாரண சூப்பர்மேன் இருக்கிற கால் எல். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பையனான ஜானத்தன் கெண்ட், ஸோ அவருடைய அப்பா கிடையாது, ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் தான். ஸோ இந்த ஜானத்தன் கெண்டை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையும் பார்த்துக்க, நான் வேறு மல்டிஸ் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா மல்டிஸில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஸோ எங்கெங்கேயோ போகிறாரு, ஹெல்லுக்கு போகிறாரு, ஹெவனுக்கு போகிறாரு, ஸோ டைமென்ஷன் டு டைமென்ஷன் எங்கெங்கேயோ போகிறாரு. ஸோ மல்டிஸ் பூரா ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு 700 வருஷம் கழிச்சு, ஸோ 500 or 700 வருஷம் கழிச்சு இவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பூமிக்கு வராரு. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறேன், ஸோ அதாவது மேலே போகிறது கிடையாது, ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா சன்னுக்குள்ளே போயிடுறாரு. ஸோ ஏன்னா இவர் மல்டிவர்ஸ் பூரா ட்ராவல் பண்ணிக்கிறாருல, ஸோ எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும், ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்
ஸோ சூரியனுக்குள்ள போயிடுறாரு. சூரியனுக்குள்ளேயே போய் மொத்த சோலாரஜனையும் அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ 15,000 வருஷமா பார்த்தீங்கன்னா சூரியனுக்குள்ளே இருந்துக்கிறாரு. ஸோ சூரியனுக்குள்ளேயே இருந்த தடவை பார்த்தீங்கன்னா ஓவர் பவர் ஆகிட்டாரு. ஸோ அந்த சோலாரஜி ஃபுல்லாகவே உள்ளே போயிடுச்சுட்டு அப்படியே அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ சுத்தமாக சொல்லணும்னா மேர்ஜாய்ச்சின்னு சொல்லிடலாம், சன்னுக்கு கடவுளாக ஆயிட்டாருன்னு சொல்லலாம் இவரை. ஸோ வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் மாறிட்டார் இவர். அண்ட் இவர் ஒரு காடாகவும் மாறி வந்துட்டார். ஸோ இவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருடைய பேரன் ஸோ கொல்லு பேரன் ஸோ இந்த மாதிரி நிறையா சூப்பர்மேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு வழி நடத்தியே இருக்கிறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபைட்டுக்கே போக மாட்டார். ஸோ என்ன போனால் ஒரு செகண்ட்லேயே காலி பண்ணுற மாதிரி இவருடைய பவர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கெயின் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரியாலிட்டி வாப்பிங் பண்ணுறது, டைம் மேனிபுலேஷன், டைம் லூப், ஸோ இந்த மாதிரி நிறையா பவர்ஸ் இவர்கிட்ட இருக்குதுங்க. ஸோ சொல்லிகிட்டே போகலாம். அதே சமயம் கிரீன் அண்ட் லிங்க் வேறு இவர்கிட்ட இருக்குது. ஸோ இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸே கிடையாது. ஸோ கிரிப்டோனைட் சொல்லலாம். ஸோ அந்த கிரிப்டோனைட்டே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆகிடுவார் இவர். ஸோ இப்போ கிரிப்டோனைட் எடுத்து இவர் குத்த வராருன்னா அந்த கிரிப்டோனைட் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லா மாற்றிடுவார். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி வாப்பிங், இந்த ரியாலிட்டி சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் இவர்கிட்ட கிரீன் அண்ட் ரிங் இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இவருக்கு கிடச்சிருக்குது. அண்ட் ஸ்ட்ரென்த்து, நம்ம சூப்பர்மேனுக்கு ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட முடியாது. ஆனால் இந்த சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை என்னவே முடியாது. அன்கேல்குலேபிளான ஸ்ட்ரென்த் இருக்குது, அன்கேல்குலேபிளான ஸ்பீடு இருக்குது. ஸோ ஸ்பீடை பார்த்தீங்கன்னா கணக்கே பண்ண முடியாது. நம்ம சூப்பர்மேனுக்கு ஒரு லைட் ஸ்பீடு சொல்லிடலாம், ஆனால் இவரோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா கணக்கே பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம ஃப்ளாஷு ஸோ இவங்களெல்லாம் விட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பார். அண்ட் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பனட்லி இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு புத்திசாலி. ஸோ இவருடைய சென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம், நம்ம நார்மல் ஹியூமனோட ரொம்ப 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 அதிகமாக சொல்லிக்கிறாங்க. ஸோ இவருடைய சென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம சாதா சூப்பர்மேன் எவ்வளோ சென்ஸ் இருக்குதோ ஸோ அதை விட அதிகமான சென்ஸ் நம்ம பேட்மேனோட அதிகம். ஸோ பேட்மேன்லாம் கொஞ்சம் தான், ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இவருக்கு. அண்ட் ஸ்டாமினா பார்த்தீங்கன்னா இவருக்கு லிமிட்லெஸ்ஸாக இருக்குது, அன்கேல்குலேபிளான லிமிட், அதாவது ஸ்டாமினா. ஸோ ஒரு எத்தனை வருஷம் எத்தனை கோடி வருஷம் வேணாலும் இவரை சண்டை போட்டு இருக்க முடியும்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டாமினா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் குறையவே குறையாது. ஸோ ரெட் சன் கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை சன்னே இல்லாத இடத்துல கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்பயும் இவரோட ஸ்ட்ரென்த் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு முழு சூரியனாகவே மாறிட்டார். இவருக்கு சோலார் எனர்ஜி இருக்கணும்னு தேவையே கிடையாது, இவருக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா அந்த சோலார் எனர்ஜி இருக்குது. ஸோ அதனால இவர் பார்த்தீங்கன்னா இன்னுமே பண்ண முடியாது வேற. ஸோ அவ்வளோ சீக்கிரம் யாராலுமே அவர் கொல்லவே முடியாது, இவர் இம்மார்டல் வேற. ஸோ இவரை பற்றி சொன்னதாக போதும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பேட்டில் வச்சிடலாம். ஸோ இவங்க கூட ஒரு பேட்டில் வச்சிடலாம். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் தான். ஸோ இதில் யார் யார் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்க வேணா பேட்டில் வச்சு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுக்குள்ள ஒரு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் யாருக்கு அதிகமான அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு பேருக்கு ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அன்கேல்குலபிள் தான். சாதா சென்ட்ரி, சாதா சூப்பர்மேன் இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா அன்கேல்குலேபிள், ஸோ இதெல்லாம் கணக்கே பண்ண முடியாது அந்தளவு இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் ஸ்டாமினா படி பார்த்தீங்கன்னா நம்ம டெட்சி சென்ட்ரிக்கு கொஞ்சம் அது அதிகமாக தான் இருக்குது, லிமிட்லெஸ்ஸாக இருக்குது. பட் நம்ம சூப்பர்மேன் பிரேமியனுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகுது, அவரால் பல கோடி வருஷங்கள் பார்த்தீங்கன்னா அவரால் சண்டை போட்டே இருக்க முடியும், அதே சமயம் உயிர் வளர்ந்துட்டு இருக்க முடியும். நம்ம டெட்சி சென்ட்ரிக்கு இம்மார்டல் தான், ஸோ அவரால் உயிர் வாழ முடியும். பட் பல கோடி வருஷம் கிடச்சலாம் அவரால் ஒரு இயற்கை மரணம் மாரி சொல்லலாம். ஸோ அந்த மாரி எஜிலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் பிரைம் மூலமின் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் நம்ம சென்ட்ரிக்கலாம். ஸோ அதனால் எஜிலிட்டி படி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் பிரைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்காரு. ஸோ ஹேண்ட் டு ஹேண்ட் ஸ்கில்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் பிரைம் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அவர் சாதா சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ஹெல்லு ஹெவன் இதுக்கெல்லாம் போயிருக்கிறாரு, மல்டிவர்ஸ் பூரா ட்ராவல் பண்ணிக்கிறாரு. ஸோ கன்ஃபார்மாக ஒரு ஃபைட்டுக்காச்சும் வந்திருக்குமே, ஸோ நிறையா ஃபைட் வந்திருக்கும். ஸோ அந்த நிறையா ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா வின்னும் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் ஹேண்ட் டு ஹேண்ட் ஸ்கில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் இந்த பேட்டலில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்மேன் பிரைம் தான் வின் பண்ணுற சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இவங்களுடைய முழு பவர்ஸையும் வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் யார் பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்க வேணாம். ஸோ ரெண்டு பேர்த்து என்னென்ன பவர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிக்க முடியும் ஸோ அப்படி பார்த்தலாம். ஸோ சென்ட்ரி, இந்த டெட்சி சென்ட்ரியால் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியை கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த அப்படி சேஞ்ச் பண்ணார்னா நம்ம சூப்பர்மேன் பிரைம் பார்த்தீங்கன்னா ஒரே வேலை தான் செய்வார், அந்த ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா பழையபடி திரும்பி கொண்டு வந்துடுவார். ஏன்னா நம்ம சூப்பர்மேன் பிரைம் பார்த்தீங்கன்னா ஒரு காடு, ஸோ அதனால் அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ அதே சமயம் நம்ம டெட்சி சென்ட்ரிக்கிட்ட பார்த்தீங்கன்னா டைம் லூப் கிரியேட் பண்ணுறதுக்குது. ஸோ டைமை மேனிபுலேஸ் கூட பண்ண முடியும், இதாவது டைம் லூப் கிரியேட் பண்ணுறதுக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் பிரைம் 1 மில்லியனுக்கு பக்கத்தில் வச்சுட்டாருன்னா, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரே வேலையை பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டே இருப்பார் சூப்பர்மேன் பிரைம். ஸோ ஸோ ஆனால் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதாவது நம்ம சூப்பர்மேன் பிரைம் பார்த்தீங்கன்னா ஒரே கையில் ஒரு குத்து பஞ்சு விட்டாருன்னா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடும், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட இருக்குது.
ஸோ அதே சமயம் நம்ம சூப்பர்மேன் பிரைமாலே பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்கு ஒரு வாக் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்டிஸ் சென்ட்ரி ரொம்ப ரொம்ப மேலே இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டாருன்னா ஜஸ்டிஸ் சென்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இவரால் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ ஸ்பீடு படி பார்த்தாலும் நம்ம சென்ட்ரியோட நம்ம சூப்பர்மேன் பிரைம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பீட் அதிகம். அவ்வளோ ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கே பண்ண முடியாது. நம்ம ஜஸ்டிஸ் சென்ட்ரி பார்த்தீங்கன்னா லைட்டை விட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. பட் சூப்பர்மேன் பிரைம் ஸோ அன்கால்குலேபிளான ஸ்பீடு இருக்குது. ஸோ இன்னும் நிறைய பவர்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு பேத்துக்குமே நிறைய பவர்ஸ் இருக்குது. அதில் கூட்டி வலிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் பிரைம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது, ரொம்ப ரொம்ப மேற்பட்ட பவர்ஸ் இருக்குது. நம்ம சூப்பர்மேன் பிரைம் பார்த்தீங்கன்னா ஒரு நை ஆம்னிபோட்டன்னு சொல்லிடுறாங்க. அதாவது நம்ம கேலக்டஸ்க்கு மேலே அந்த கேலக்டஸோட கொஞ்சம் அதிகமான பவர்ஸ் கூட இருக்குது. ஆனால் டெட் சென்ட்ரி அப்படி கிடையாது, கேலக்டஸ்க்கு கிட்டத்தட்ட வருவார். இவரால் நினச்சா கேலக்டஸ்க்கு ஈக்குவலாக சண்டை போட முடியும் டெட் சென்ட்ரியால், ஆனால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியுமான்னு ஒரு டவுட் தான். ஆனால் நம்ம சூப்பர்மேன் பிரைம் அப்படி கிடையாது, அவரோட ஸ்பீடை வச்சே போதும் நம்ம கேலக்டஸ் பற்றி டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. ஸோ ஒவ்வொரு பவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம ஜெர்சி சென்ட்ரியால் தாக்கு பிடிக்க முடியாது. அதே சமயம் நம்ம ரூன் கின்டோர் பண்ணுவார்ல இம்மார்டாலிட்டி பவர் தூக்கிறது, ஸோ அதே பவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்சி சென்ட்ரிக்கு எதிராக நம்ம சூப்பர்மேன் பிரைமாலே யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணிட்டாருன்னா காலி தான், ஜெர்சி சென்ட்ரியில் காலியும் சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க டிஃபீட் ஆயிடுவார் நம்ம ஜெர்சி சென்ட்ரி. ஸோ நம்ம ஜெர்சி சென்ட்ரிக்கு அதிகமான பவர்ஸ் இருந்தாலும் நம்ம சூப்பர்மேன் பிரைமுன்னு கூட கொஞ்சம் கம்மியான பவர் தான், ரொம்ப ரொம்ப கம்மியான பவர் தான். முன்னாடி சொன்ன டோரோடைய ஹேமர்லாம் நிறுத்துக்கிறாருன்னு ஓடினோடைய மேஜிக்லாம் தடுத்துக்கிறாரு, ஆனால் நம்ம ஓடினோட கொஞ்சம் பவர் ரொம்ப ரொம்ப அதிகமானதான் நம்ம சூப்பர்மேன் பிரைம்லன்னு. ஸோ அவருடைய மேஜிக் ஸ்பெல்லேருந்தும் நம்ம ஜெர்சி சென்ட்ரியால் தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இந்த மேட்சோடைய வின்னர் நம்ம சூப்பர்மேன் பிரைம்லன் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 80% சான்ஸ் இருக்குது. ஓகே எஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல் ஆஃப் யூ, பை பை.